ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு சுபா பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். அஃபீஷியல் ஐடி லைஃப் வித் நேச்சர் சுபா. நேச்சர் சுபா நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய வீடியோஸ் ரொம்ப கிளியராக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சுபா உங்களோட கிளியராக பகிர்ந்துக்கிறேன். லைஃப் வித் நேச்சர் சுபா மட்டும்தான் அஃபிஷியல் ஐடி. என்னுடைய சேனல்லேருந்து வீடியோஸ் எடுத்து வேறு யாராவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா சுபா பொறுப்பே கிடையாது என்பதை மிகவும் தெரிவித்து கொள்கிறேன். சுபா சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மறக்காமல் சுபாக்கு, நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டார்டிங்லே நான் சொல்லியிருக்கேன், சுபா வந்து உணவு முறைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும், மனநிலையும் மாறுபடும். ஸோ ரேண்டமாக ஜென்ரலாக சுபா உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதில் உங்களுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறச்சே உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கட்டும், லைஃபுக்கு தேவையான ஹாப்பியும் இருக்கட்டும், உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தும் இருக்கட்டும், கரெக்டாக கிடைக்கும். அது சுபா கிளியராக நான் உங்களோட லைஃப் வித் நேச்சர் சுபாவில் பகிர்ந்துட்டுருக்கேன். அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சுபாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சப்போர்ட் என்னென்னா வீடியோஸ் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சப்போர்ட், பெரிய சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டுமே நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுல தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டை சுபாக்கு கொடுக்கணும் நீங்கள் தான். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் சுபா உங்களோட பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் இன்றைக்கு க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, விந்து வெளியில் வரவே மாட்டேங்குது, காரணம் என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் ஆக்சுவலி ரொம்ப நாளாக இருந்தது. நான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன், பட் இனி வரும் நாட்கள் நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் கண்டிப்பாக பகிர்ந்துப்பேன் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் பட்சத்தில். ஏன் வெளியில் வரமாட்டேங்குது காரணம் என்னென்னா, மூணு வகையில் நான் சொல்கிறேன். நம்பர் ஒன் என்னென்னா, குயிக்காக வந்துடும், ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, வரவே வராது, என்ன முட்டுனாலும் மோதுனாலும் விந்துன்றது ஒரு சொட்டு கூட வெளியில் வராது. நம்பர் மூணு, ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த ஹாப்பிக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டா போதும்னு சில பேருக்கு வரும். இந்த மூணு வகையில் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட்டாக வர்றவங்க டைப் ஒன். இப்போ ஏன் வரவே மாட்டேங்குதுன்றது தான் குவஸ்டினே. ப்ராப்பராக மஸ்ட்டு விதை என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் அந்த பிரச்சனை தெரியும். ஏன்னா நாளங்கள் கூட உங்களுக்கு அடைப்பு இருந்தால் கூட வராமல் இருக்கும், உடம்பில் ஊட்டச்சத்து கம்மியாக இருந்தாலும் வராமல் அந்த சுரப்பு வந்து கொடுக்காமல் இருக்கும். ஸோ மஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் ஒரு ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நவு கிளியர். சொல்லக்கூடிய உணவுகள், இப்போ உயிரணுக்கள் அதிகமாக உங்கள் உடம்புல சுரந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் பிடிச்சே இழுக்கலை, எனக்கு அந்த ஒரு எண்ணமே வரல, இருந்தாலும் இயற்கையாகவே 15 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே தானாகவே வெளியில் வந்துடும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டெய்லியும் நானே பிடிச்சி இழுக்கிறேன் வெளியில் வருதுன்னாலும் அது உங்களுடையது. ஸோ நீங்களா பிடிச்சி இழுக்கிறீங்க ஆனால் வெளியில் வருது. அப்போவும் ஹெல்த்தியான உணவு எடுக்கிறோமான்றதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு செக் பண்ணி நார்மலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியான உணவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு முட்டிட்டு ஆட்டோமேட்டிக்லி வெளியில் நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் சரி பிடிச்சி இழுக்கலைனாலும் சரி வெளியில் வருது. சொட்டு சொட்டாக வருதா, ட்ராப் ட்ராப்பாக இருக்கா, இல்லை நூல் மாதிரி வருதா, திக்காக வருதா, கொலக்கொலன்னு வருதான்றதெல்லாம் இருக்குது. ஆரோக்கியமான உணவு முறை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். சில பேருக்கு நூல் மாதிரி வரும், சில பேருக்கு தண்ணியாக வாட்டராக வரும், சில பேருக்கு தயிர் மாதிரி கெட்டியாக வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹெல்த்தி வெளியில் வருதா, ஒரு ஹார்மோன்ஸ் அந்த வேலை பண்ணும் உங்களுக்கு, உடம்பில் வந்து சரியான ஊட்டம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை, பருப்புகள் நீங்கள் எந்த அளவுக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல தால் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயறு, முளைக்கட்டிய பருப்புகள், சிறுதானியங்கள், நல்ல திணையாக இருக்கட்டும், மாப்பிள்ளை சாம்பார் ரைஸாக இருக்கட்டும், கேப்பக்கூழ், நல்ல ஒரு கம்பங்கூழ் குடிக்கிறது, நல்ல களி எடுத்துக்கிறது,
இப்படி உணவுகளை வந்து ஹெல்த்தியாக நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வந்து முட்டும் அந்த உணர்வு. இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மட்டன்லாம் சாப்பிட்றீங்க, இப்போ சிக்கன்லாம் மத்தியான நேரத்தில் எடுக்கும் பொழுது, ஏன் ஈவன் நண்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது உடம்பு அப்படியே அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, பண்ணணும், ஒரு ரவுண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தூண்டுதலை கொடுக்குதா? ஸோ அந்த இச்சை எங்கே இருந்து வருது உங்களுக்கு? நல்ல உணவுகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வரும். மொச்சக்கோட்டைலாம் நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். எந்த அளவுக்கு உணவுகள், நல்ல தேங்காய் பூ போட்டு மொச்சக்கோட்டையை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. காலையில் இப்போ கஞ்சி குடிக்கிறீங்க, பழைய சோறு குடிக்கிறீங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் மொச்சையை வேக வச்சு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். இப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. காடெல்லாம் கிடச்சா சாப்பிடுங்கன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் உணவை பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல வந்து அந்த உயிரணுக்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் குவிக் இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாக வரும், தண்ணி மாதிரி வராது. 2 weeks சேலஞ்ச் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்மண்ட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ நட்ஸு சீட்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அப்படி முட்டிக்கிட்டு நிற்கும், வெளியில் வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உணவு முறைகள் தான். சொல்கிறது புரியுதா? இது எல்லாருக்கும் பொருந்துமானா? கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு வந்து ஏதாவது மூவிஸ் பார்த்தா உடனே அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு மனைவியோட அன்பாக இருக்கும் பொழுது வேலை செய்யும். சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றம் கொடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னென்னா உணவு முறை. கரெக்டாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்போ நவ் புரிஞ்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வரவே இல்லை. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம், 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமும் கூட விட்டால் போதும், அதுக்கப்புறம் தான் வருமே, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான உணவுகள் ஆரோக்கியமாக நீங்கள் எடுக்க உணவுகள் தான் உங்களுக்கு பேஸ். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வராததுக்கு ரீசன் சொல்லிட்டேன், மஸ்ட்டு செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்கவே முடியும். 2 மினிட்ஸில் வருது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப நேரம் கழித்து வந்துட்டாலுமே ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வெளியில் வரவே மாட்டேங்குது அப்படின்னா மஸ்ட்டு டிலே பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை பேர் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா விந்துன்றது வந்தால் தான் உங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் அங்கே நடக்கும் இல்லையா? ஸோ மஸ்ட்டு ப்ராப்பராக டிலே, எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக டிலே பண்ணாதீங்க. இனப்பெருக்கத்துக்கு கண்டிப்பாக என்ன வேணும், உங்களுக்கு விந்துன்றது ஹெல்த்தியாக வரணும். வரவே இல்லை, வரவே இல்லைன்ட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ மஸ்ட்டு என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனைன்றத ஸ்கேன் பண்ணியோ டெஸ்ட் எடுத்தோ மஸ்ட்டு போய் டாக்டர் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. எதனால் வராமல் இருக்குன்றது டெஸ்ட் எடுத்தால் தான் கண்டே பிடிக்க முடியும். ஸோ நவ் கிளியர். எப்போவுமே நார்மலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவு முறையை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பொழுது எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எப்படி உணவுகள் எடுக்கிறோன்றது தான் இருக்குது. நிறைய விட்டமின்ஸாக இருக்கட்டும், நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லியும் நான் சொல்லுவேன், நிறைய உணவுகள் எஸ்பெஷலி ஆண்களை பொறுத்த வரைக்கும் தால் ஐட்டம்ஸ், பருப்பு ஐட்டம்ஸ் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆரோக்கியமாக நட்ஸு சீட்ஸ் எல்லாமே சாப்பிட்றீங்களோ. சில பேர் இந்த துவரம் பருப்பு சாம்பாரில் போட்டால் வேண்டவே வேண்டான்னுவாங்க, ஆனால் துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. எப்படியோ சாப்பிடுங்க, ஆனால் உடம்புக்கு சத்துன்றது ஒன்று வேணும். அப்போ தான் ஹெல்த்தியாக உங்களால் எந்த ஒரு விஷயமும் கணவன் மனைவி ஹாப்பியாக கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். புரிஞ்சுதா? ஸோ சொல்லக்கூடிய உணவுகள் அலர்ஜி ஆகும்னா விட்டுருங்க. அடுத்தடுத்து உணவு முறை நிறைய பகிர்ந்துக்கிறேன். கேட்குற க்வெஸ்டின் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கேளுங்க. ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.